இயேசுவே பிதாவே நாம் மகிழ்ச்சியான ஓய் நாளை காலையிலே நான் நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் நிமிடமா அவங்க துதிக்க ஆராதிக்க சந்திக்கிறவர்கள் கா சோத்த நேரத்தினுடைய வார்த்தைகள் தியானிக்கும் பொழுது எங்களோடு பேசுகிறாக அந்த ஒரு பிள்ளைகளுக்கு பெருத்த ஆசீர்வாதம் மாற்றார் பேசும் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆ மகிழ்ச்சியான நல்ல நாளிலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த பகுதியிலே உதவி போதகராக ஆரம்ப காலத்தில் ஃபஸ்ட்டு வேதாம கல்லூரி முடித்து பெருங்குடி காணவன் பகுதியிலே ஊழியம் செய்து நேரடியாக போற்றாடையார் இந்த திருச்சபையில் மாற்றம் செய்யப்பட்டேன். ஒரு சிறிய குடிசை இருந்தது, அங்கே தான் தங்கியிருந்தேன். அப்படியே தண்ணி மழை நேரத்தை ஒழுவோம், இப்போ எல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, அப்படியே தான் இருக்கும். நைட்டு மூப்பினார் வந்து பார்த்துட்டு போவார், மழையில் எப்படி இருக்காங்க என்ன, ஃபுல்லாக ஒழுகும், எல்லா இடத்துலையும் பாத்திரம் வச்சு நடுவில் பண்ணிச்ச இடம் தான் இருக்கும். மரவட்டியா கொட்டும், என் பையன் ஒருத்தருக்கா எடுத்து எடுத்து வாயில போட்டுப்பான். கம்பளி குச்சி வரும் நிறைய, இங்கெல்லாம் நிறைய முருங்க மரம் இருக்கும், அந்த கம்பளி குச்சி எடுத்து வாயில போட்டுப்பான். என்னடா போட்டுக்கிறான், எடுத்து அப்படியே கசங்கி போய் தான் வெளியில வரும். சில நேரத்தில் இந்த மழையில நிறைய தண்ணி இருக்கும், உள்ளதான் தண்ணியா இருக்கும், ஒழுகும். அதனால வேலைச்சேரிக்கு போயிடும். சில நேரத்துல மூப்பனார் செக் பண்ண வருவாரு, இருக்கிறாரா இல்லையா, இல்லையே நீங்க ரெண்டு அப்படி சொல்லுவாரு. இந்த பகுதியிலே நிறைய ஊழியங்களை ஆரம்ப காலத்துல செய்ய முடியாத திருப்பி செய்தார். அந்த நாட்கள் இருந்த சபை நிர்வாக குழுவினர் என்னை பயன்படுத்தினார்கள். புதிய புதிய கூட்டங்கள்லாம் இங்க நடக்கும், நிறைய விசேஷத்து கூட்டங்கள் வெளியில ஸ்டேஜ் போட்டு நடத்திருக்கிறோம். இந்த இடத்துல கூட நிறைய கூட்டங்களை நடத்திருக்கிறோம். நிறைய அந்த நியூசி வாசகத்து நிறைய பேர் புது புதிய மக்களாக அந்த நாட்டில் வந்திருந்தார்கள். இடம்பத்தில் சொல்லி வெளியில இருந்த அந்த செடியெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு 40-50 சேர் வாங்கி போட்டு வெளியெல்லாம் உட்கார்ந்து ஆராதனை பண்ண நினைவுகள் இருக்கிறது. நல்ல ஒரு நேர்த்தியான ஊழியத்தை அந்த நாட்டில் அந்த பகுதியில் செய்ய முடியா தேவன் கிருபை செய்தார். அந்த நாட்டில் இருந்த நிர்வாக குழுவினர் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பகுதியிலே ஊழியம் செய்து கிருபை செய்திருக்கிறார்கள். இந்த நாளில் கூட என்னுடைய ஸ்தாபனத்தின் பேராயராக ஒரு நல்ல ஒரு பொறுப்பை தேவன் என்னுடைய கரங்களை கொடுத்திருக்கின்றார். இந்த நாளில் கூட நீங்கள் மறக்காமல் முதல் முதல்ல எங்கள் திருச்சபைக்கு தான் வரணும்னு சொல்லி வட்டாராயர் கேட்டுக்கொண்டார்கள். நான் சொன்னேன் இல்லை, பெரும்பாலும் போறோம், சந்த சபை, அதுக்கு பிறகு நான் ஊழியம் செய்கிற நெடுமுண்ட வட்டாரத்தில் கூப்பிட்டுருக்காங்க, ஐயா அங்கே நான் போயிட்டு அதுக்கு பிறகு நான் வருகிறேன்னு சொல்லி அவர் ஐயா இடத்துல நான் கேட்டுக்கொண்டேன். இந்த நாளில் எங்களை அழைத்து கௌரவப்படுத்தின இருவாறு குடியினர்கள் வட்டார ஆயர் திருச்சபை மக்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உயர்த்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராவும் 18:21 வசனம். ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான தெரிந்து கொண்டு திறமை உள்ள மனிதர். வேதத்தில் எத்ரோ என்ற மனுஷன் திறமை உள்ள மனிதன் என்று சொல்லி இந்த மூன்று காரியங்களை சொல்லி அவர் சொல்லுகிறது நாம் பார்க்கின்றோம். திறமை உள்ள மனிதன் இந்த எத்ரோ சொல்லுகின்றார், யார் திறமை உள்ள மனிதனா, தேவனுக்கு பயந்தவர்கள் உண்மை உள்ளவர்கள் பொருளாசை இருக்கிறவர்கள் ஆகிய திறமை உள்ள மனிதன். நம்மளால் திறமை உள்ள மனிதன் என்ன சொல்லுவோம், ஸ்போர்ட்ஸ்ல முதல்ல வரணும், நல்லா படிக்கணும், பெரிய பெரிய காரியங்கள் செய்து சாதனை புரியும் போதுதான் என்ன சொல்லுகின்றோம், அவன் தான் நல்ல திறமுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இந்த எத்ரோ சொல்லும் பொழுது தேவனுக்கு பயந்தவர்கள் உண்மை உள்ளவர்கள் பொருளாதாரத்தில் ஆகிய திறமை உள்ள மனிதர்கள். இந்த எத்ரோ யார் தெரியும்ல, மோசேயுடைய மாமனார். மோசே எகிப்துல ஒருத்தர் கொண்டு போட்டார், பார்வோனுக்கு பயந்து ஓடி போய்
மீதியானுடைய தேசத்துல 40 ஆண்டுகள் இருந்தார். பார்வனுடைய அரண்மனையில 40 வருஷம் இருந்தாரு. மீதியானுடைய தேசத்துல வந்து 40 வருஷம் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய பெரிய தலைவராக இருந்தார். 120 ஆண்டுகள் உயிரோடு கூட இருந்தார். இங்கே 40 ஆண்டுகள் குறித்து பார்க்கும் பொழுது மீதியானுடைய தேசத்துக்கு கடந்து வந்தார். ஒரு திருவண்டை உட்கார்ந்து இருக்கிறார். மீதியானுடைய தேசத்து அந்த எத்ரோனுடைய 7 பிள்ளைகளும் ஆடு மேய்க்கு வந்திருந்தாங்க. நமக்கு நல்லா தெரியும் எத்ரோக்கு எத்தனை பிள்ளைங்க, 7 பொம்பளை பிள்ளைங்க. இவங்க ஆடுகளை ஓட்டிட்டு வந்து திருவண்டை வச்சிருக்கிறாங்க. அந்த திருவோக்கிட்ட இந்த மோசே அமைதியா அமர்ந்திருக்கிறார். ஒரு இடத்துல இருந்து தண்ணீரை கொண்டு கொண்டு ஒரு இடத்துல ஊத்தணும், ஆடுகள்லாம் வந்து அந்த தண்ணீரை குடிக்கும். அதுக்கப்புறம் பெரிய கல்லை உருட்டி அந்த இடத்தை மூடிட்டு போயிடுவாங்க. இந்த பெண் பிள்ளைகள் திருவோக்கில இருந்து தண்ணியை மூண்டு கொண்டு ஊத்துறாங்க ஆடுகளுக்கு. அங்கிருந்த மேய்ப்பர்கள் ஓடி வந்து இந்த ஆடுகளை தொடுத்திட்டு இந்த பிள்ளைங்க கஷ்டப்பட்டு மொண்டு குடுத்துனாங்களே தண்ணி அந்த அவங்க ஆடுகளுக்கு கொடுக்கறாங்க. இத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல மோசேக்கு. நேரா வந்து ஏன் பிரச்சனை பண்றீங்க, அந்த பெண் பிள்ளைகள் தானே கஷ்டப்பட்டு தண்ணீர் கொண்டு ஊத்துனாங்க ஆடுகளுக்கு, நீ ஏன் அந்த ஆடுகளை விரட்டுறீங்க, ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு சொல்லி அந்த மேய்ப்பர்கிட்ட சண்டை போட்டு தொடுத்து விட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்யறாரு. இந்த பெண் பிள்ளைங்க சீக்கிரமா ஆடுகளா ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. எத்ரோ கேக்குறாரு, ரொம்ப லேட்டா தானே வருவீங்க ஆடுகளுக்கு தண்ணீர் எல்லாம் காட்டிட்டு, இவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்துட்டீங்களே அப்படி கேட்கும் பொழுது ஏத்துல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் எனக்கு உதவி செய்தார் சொல்லும் பொழுது ஏமா விட்டுட்டு வந்தீங்க, கூப்பிட்டு வரக்கூடாதா, அவருக்கு ஆகாரம் போஜனம் கொடுத்து அனுப்பலாமே சொல்லி அழைத்து வர சொல்றாங்க. அழைத்து வந்து அவர் தங்கிருக்கும் பொழுதுதான் இந்த எத்ரோ தன்னுடைய மகளை யார கொடுக்கறாமா, சிப்போராளை மோசேக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது 7 பெண்கள் அவங்க மாமியாரோடு 8 மாமனாரும் மோசே தான். நாட்டுக்கு போனாருன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது யார்கிட்ட பேசுவாரு, ஆடுகிட்ட தான் பேசுவார். என்ன பேச முடியும், அதனால என்ன ஆச்சுன்னா 40 வருஷம் ஆடுகள் குடியே இருந்து என்ன ஆனாரா, மந்தனாவும் திக்குவாயும் மந்தனாவும் ஆயிட்டார். பேசாம இருந்தா அப்படிதான் ஆயிடுவோம். 40 வருஷம் போய் ஆடுகள் குடியே உட்கார்ந்துருந்தேன்னா பேசுவார். வீட்டுக்கு வந்தா அவங்க மாமனார் மட்டும் தான், மீதி பேர்ல சகோதரிகள். ஆக இவர் இந்த எத்ரோ வீட்டிலே திருமணம் ஆகி 2 பிள்ளைகள் இருந்தாங்க, அங்கேயே இருந்து அதை மறந்துட்டார். ஆண்டவர் அவனை கொண்டு வந்த நோக்கத்தையும் மறந்து போயிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கஷ்டத்தை கேள்விப்பட்டு எப்படியாவது அவர்களை விடுதலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த பிள்ளைகளாம் மாமனார் வீட்டில் விட்டுட்டு அவர் புறப்பட்டு போகிறார். போய் இந்த ஜனங்களை கொண்டு வருகிறார். ஒரு இடத்துல பாளையம் இறங்கி இருக்கிறாங்க, திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. மோசே கிட்ட வந்து ஆலோசனை கேட்கிறாங்க. காலையில இருந்து சேந்திர வரைக்கும் வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லி கேட்கிறாங்க. வாசிங்க அந்த வசனத்தை, 13 வசனம், 18-13. மோசேயுடைய மனைவி பிள்ளைகளை அழைச்சிட்டு அந்த பாளையம் இருக்கிற இடத்துக்கு கடந்து போயிட்டார், கூட்டிட்டு போயிட்டார். கூட்டிட்டு போய் பார்த்துட்டு இருக்கிறாரு, மோசையை மட்டும் கஷ்டப்படுறாரு. உதவிக்கு யாரும் இல்ல, திரளான ஜனங்கள் போய் மோசை கிட்ட கால சேர்ந்த வரைக்கும் லைன்ல நிக்கிறாங்க ஆலோசனை கேட்கறதுக்கு. இத பார்த்துட்டு இருந்த எத்ரோ மோசையுடைய மாமனார் தான் இதை சொல்றாரு, இந்த வார்த்தைகளை சொல்றாரு. 21 வசனம் திரும்ப வாசிங்கம்மா. ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும்
தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும். இந்த ஆலோசனையை எத்ரோ தான் சொல்றாரு. மோசே கிட்ட போய் சொல்றாரு, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? லட்சக்கணக்கான ஜனங்க உங்ககிட்ட லைன்ல நிக்கிறாங்களே, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க ஒரு மூன்று பார்ட்டா ஜனங்களை பிரிச்சிடலாம. ஆயிரம் பேருக்கு ஒருத்தர், நூறு பேருக்கு ஒருத்தர், ஐம்பது பேருக்கு ஒருத்தர், பத்து பேருக்கு ஒருத்தர் சொல்லி பிரிச்சுட்டு சின்ன சின்ன காரியங்களை அவங்க விசாரிக்கிட்டோம். பெரிய காரியங்களை ஏங்கிட்ட அனுப்புங்கன்னு சொல்லி இந்த எத்ரோ ஆலோசனை சொல்லுகிறது நாம் இங்க பார்க்க. அப்படி சொல்லும் பொழுதுதான் இந்த மூன்று காரியங்களை அவர் சொல்லுகின்றார். தேவனுக்கு பயந்தவர்கள், உண்மை உள்ளவர்கள், பொருளாசை வெறுக்கிறவர்களாகிய திறமை உள்ள மனிதர் தெரிந்து கொள்ளும். அப்ப திறமை உள்ள மனிதர் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்க வேண்டும்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குது என்று சொன்னால் நம்ம யாரு? திறமை உள்ளவர்கள். இந்த பிள்ளைங்க கடவுளுக்கு பயந்து இருக்கிறாங்க, ரொம்ப திறமை தான். வருங்காலத்தில் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான். தேவனுக்கு நாம் பயந்து இருக்கும் பொழுது அதுதான் நம்முடைய வாழ்க்கையில திறமை. வருங்காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். 128 சங்கீதத்தில் தான் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்து ஒரு வழி நடக்கணும் பாக்கியவான். ஆமா, இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஏசியா 11:2 கூட பார்க்கின்ற வாசியங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு காணப்பட வேண்டும். அதுதான் திறமை உள்ள மனுஷன் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ள மனுஷரை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம காணப்படும். அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது உண்மை உள்ளவர்கள், லூக்கா 16:10 கூட பார்க்கின்ற வாசிங்க. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்களா காணப்பட வேண்டும். கொஞ்சத்தில் உண்மையிலும் அநேகத்தில் உண்மை உள்ளவனா காணப்படுகின்றான். உண்மை உள்ள மனுஷன் மோசே குறித்து பார்க்கும் பொழுது எபிரேயர்ல பார்க்கின்ற 3:2-5 கூட பார்க்கின்ற வாசிங்கள். மோசேயோ, ஆமா, மோசே அவன் உண்மை உள்ளவனா இருந்தான் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் ஆகிய திறமை உள்ள மனுஷன். தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் பார்க்கிற 22:14 கூட பார்க்கின்ற வாசிங்கள். 1 சாமுவேல் 22:14. ஆமா, ராஜா பிரதியுத்தரமாக அவர் தாவீதை குறித்து என்ன சொல்லுகின்றார் வாசிமா? எல்லா ஊழியக்காரர்களும் தாவீதை போல மருமகனும் உண்மை உள்ளவன் யார்? சவுல் கிட்ட சொல்றாங்க, ராஜா கிட்ட, தாவீதை போல உண்மை உள்ளவன் யார்? உமக்கு உண்மையாய் அவன் காணப்படுகின்றான், உண்மை நேசிக்கின்றான், உமன் கீழ்ப்படுகின்றான். ஆக தாவீதை போல உண்மை உள்ளவன் யார் என்று சொல்லி அந்த சவுல் கிட்ட, ராஜா கிட்ட தாவீதை குறித்து சொல்லுகிறது நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக தேவனுக்கு பயந்தவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, 3வதாக பொருளாசை வெறுக்கர்களாக, அப்படிப்பட்ட திறமை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எபேசியர்ல பார்க்கும்போது 5:5 பார்க்கின்றோம் பொருளாசை கொடுத்து. ஆமா, அந்த பொருளாசை எல்லாம் இதுல
சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பாவங்கள்ல பொருளாசையும் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட காரியங்களை வெறுக்கிறவர்களாக, இப்படிப்பட்ட திறமை உள்ளவர்களாக என்று சொல்லி நாம் பார்த்துட்டோம். கடைசியாக திறமை உள்ள மனிதரை தெரிந்து கொண்டு என்ன காரியங்களும் திறமை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி சுருக்கமாக மூன்று காரியங்களை நான் சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். திறமை உள்ளவர்களை மனிதரை தெரிந்து கொண்டு எப்படிப்பட்ட காரியங்களில் திறமை காணப்பட வேண்டும். சங்கீதம் 78:72 பார்க்கின்ற வாசிங்கள். சங்கீதம் 78:72 தன் கைகளின் திறமையினாலே அவர்கள் நடத்தினான். எதுலாம் திறமை இருக்க வேண்டுமா? இங்கே ஆசா சொல்லுகிறான், அந்த ஆகிய சொல்லும் பொழுது கைகளின் திறமையினாலே அவர்களை நடத்தினான். எப்படி இந்த தாவீது ஆடுகளை எப்படி திறமையாக நடத்தினாரோ, ஆடுகளுக்கு பின்னாக சென்ற தாவீது இந்த ஆடுகளை எல்லாம் எப்படியாக நேர்த்தியாக நடத்தினாரோ, அதே போல தன்னுடைய கைகளின் திறமையினாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கைகளின் திறமை, கைகளின் திறமையினாலே இந்த ஜனங்களை நேர்த்தியாக நடத்தினார். கைகளின் திறமையினாலே நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டும். கைகளின் திறமையினாலே நம்முடைய அலுவலகத்தை நடத்த வேண்டும். ராசி கைராசி டாக்டர்னு சொல்லுவாங்க. கையில என்ன ராசி இருக்கு? இவன் கைராசி டாக்டர்னு வாங்க. நிறைய திரளான ஜனங்க கூட்ட கூட்டமா போய் உட்கார்ந்துருக்கோம். 50 ரூபா பீஸ் வாங்குவாரு. நல்லா இடம் சொல்லி நிறைய ஜனங்க போவாங்க. அதே டேப்லெட் அதே மருந்து தான் மத்த டாக்டர் கொடுக்கிறாரு. ஆனா என்ன சொல்றோம், கைராசியான டாக்டர். கையில என்ன ராசி இருக்கு? கைகளின் திறமை நேர்த்தியா ஜனங்க கிட்ட பேசுறது. நல்லா இடம், பயப்படாதீங்க, இது ஒண்ணுமே இல்ல. முதலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? இப்ப நேரம் சொல்றோம், 3 மாசம் தான் இருப்ப, 1 வருஷம் தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எப்படி 100 பேருக்கு 1000 பேருக்கு ஒருத்தருக்கு வரத்து வந்துருக்குது உங்களுக்கு. கைராசி இந்த இடத்துல நான் பார்க்கணும். கைகளின் திறமையினாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தாவீது நேர்த்தியா நடத்தினார். நம்முடைய குடும்பத்தை நடத்த, பிள்ளைகளை நடத்த நமக்கு திறமை காணப்பட வேண்டும். கைகளின் திறமை காணப்பட வேண்டும். கொஞ்சம் வருமானத்திலே சில சகோதரிகள் நேர்த்திய குடும்பத்தை நடத்துவாங்க. நிறைய காசு இருக்கும், ஆனா அவங்க தாராளமாக நேர்த்தியாக நடத்த முடியாது. சில இடங்களில் வீடுகளை பார்க்கும்போது கொஞ்சம் வருமானம் இருக்கும், அதை வைத்து இந்த குடும்பத்தை பட்ஜெட் போட்டு ரொம்ப நேர்த்தியாக நடத்துவாங்க. கைகளின் திறமையினால என்னை சொல்லி நான் பார்க்கும் பார்க்கும்போது திறமை உள்ள மனிதர் எதுல திறமை இருக்கணும்? கைகளில் திறமை உண்டு. தாவீது தன்னுடைய கைகளில் திறமையினாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நேர்த்தியாக நடத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கணும். வேற எதுல திறமையா இருக்க வேண்டும்? ஆதியாகமத்தில் பார்க்க 47:6 பாருங்க. ஆதியாகமம் 47:6 யோசேப்பை பார்த்து பார்வன் சொல்லுங்கன்னா, எகிப்து தேசம் உனக்கு முன்பா இருக்கிறது, குடியிருக்கலாம், அவர்களுக்குள்ள திறமை உள்ளவர்கள் உண்டு என்று உனக்கு தெரிந்திருந்தால். ஆமா, எதுல திறமை உள்ளவன்? ஆடு மாடுகளை விசாரிக்க திறமை. வேதம் என்ன சொல்கிறது? 1 தீமோத்தேயு 5:8 நாம் பார்க்கின்ற வாசிங்கள். 1 தீமோத்தேயு 5:8 சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரை விசாரியாமல் போனால் மறுதளித்தவனும் ரொம்ப கெட்டவனா இருப்பான். சொந்த ஜனங்கள தன்னுடைய வீட்டாரை விசாரிக்கலன்னா அவன் அவிசுவாசிகளையும் ரொம்ப கெட்டவனா இருப்பான். விசுவாசியும் இல்ல அவிசுவாசியும் ரொம்ப மோசமா இருப்பான்.
நாம் விசாரிக்கிற திறமை காணப்பட வேண்டும். குடும்பத்தை விசாரிக்கணும், பிள்ளைகளை விசாரிக்க வேண்டும், நாம் விசாரிக்கிறவர்களை காணப்பட வேண்டும். காலையில ஐயா ஆபீஸ் போறாருன்னா போகும்போதே சொல்லி அனுப்பிச்சு, என்ன வரும்போது வரும்போது நீங்க ஒண்ணு சொல்ல மாட்டீங்களா, வரும்போது இதெல்லாம் வாங்கின்னு வரணும். இப்ப லேட்டஸ்டா அடிக்கடி சொல்றதுன்னா வரும்போது மாவு வாங்கி வந்துருங்க, இல்லன்னா கடையில ஃப்ரைட் ரைஸ் வாங்கி வந்துருங்க, இல்ல சாப்பிட்டு எதாவது வாங்கி வந்துருங்க, இல்ல பிரியாணி எதாவது வாங்கி வந்துருங்க. இவர் போகும்போது அதே யோசித்துனே போவார் பாருங்க, ஸ்கூட்டர்லயோ பைக்லயோ வரும்போது இந்த வாய்நாள் சார் மறந்துறப்போம் அப்படியே யோசிச்சுனே போவார். நிறைய பேர் பாப்பா என்ன ஒரு மாதிரியா ஓட்டிட்டு போ, ஆறு நினைச்சாலும் காது கேட்காம எதையோ யோசிச்சுட்டே போறாங்க. இது மாதிரி என்ன சொல்லி அனுப்பிச்சிருது, வரும்போது அது வாய் மாதிரியே யோசிச்சுட்டு போறாரு. கல்யாணம் நடக்கிறது தெரியுது, யார் இப்படிலாம் போயினே இருக்காங்க நிறைய பேர், ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. விசாரிக்க வேண்டும். இவங்க என்ன பண்றாங்க, வரும்போது வாய் வந்துட்டு சொல்றாங்க, மத்தியானம் ஒரு போன் போட்டு விசாரிச்சு சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா விசாரிக்கணும். சாயந்தரம் வரும்போது வாங்கி வந்துருங்க சொல்லிடும், மத்தியானம் ஒரு தடவை போன் பண்ணி சாயந்தரம் ஒரு போன் பண்ணி ஞாபகப்படுத்துவோம் இதுல வாங்கி வந்தீங்களா, அதே மத்தியானம் ஒரு போன் பண்ணி சாப்பிட்டீங்களா வந்துட்டீங்களா. என் கூட ஒரு செக்ரட்டரி கேட்பாங்க, போய் என் கூட வந்துட்டு இருப்பா, ரெண்டு மணி மூணு மணி ஆயிடுச்சா சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவருக்கு ஒரு போன் வரும், சாப்பிட்டம்மா வெளியே சாப்பிட்டா. விசாரிக்கிற திறமை, காலையில கிளம்பி போறாங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டாங்க விசாரி, சாயங்காலம் ஞாபகப்படுத்தி நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா வாங்கி வாங்கன்னு சொல்ற, அது மதியான சூழ்நிலை விசாரிக்க வேண்டும். கணவன தலைவலின்னு சொன்னா நம்ம விசாரிக்கணும், எப்படி இருக்கீங்க, சரியாயிடுச்சா, அவர் அமைதியா இருப்பாரு, நல்லாயிடுச்சா, தயார வேணுமா டேப்லெட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சில நேரத்துல உடம்பு சரியில்லாம படுத்திருந்தீங்கன்னா டாக்டர் போய் பார்க்க வேண்டியதானே, என்னாச்சு டாக்டர் போய் பார்க்கறதானியா. நாம் விசாரிக்கிற திறமை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், விசாரிக்கிறதா காணப்பட வேண்டும். நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலுல கூட பார்க்கும்போது வாசிங்க, நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாள், என்னை விசாரிப்பார் ஒருவருமே இல்லை, நாம் விசாரிக்கிறதா காணப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட திறமை உள்ளவனா இருக்க வேண்டும். 1 9:13 பார்க்கின்ற வாசிங்க, 1 9:13 தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடைக்கு திறமை உள்ளவர்கள், கைகளின் திறமை இருக்கணும், விசாரிக்கிற திறமை இருக்கணும். மூன்றாவதாக தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடைக்கு திறமை, எல்லாருமே தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடை பண்ண முடியாது, தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடைக்கு திறமை உள்ளவர்கள் தேர்ந்தெடுத்து என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடைக்கென்று திறமை உள்ளவர்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும். லூக்கா கூட பார்க்கின்றோம், 22:27 பாருங்க வாசிங்கள், லூக்கா 22:27 நான் பணிவிடை காரணமா இருக்கின்றேன், நான் வந்து பந்திருக்கு தான் வந்த, ஆனால் நான் பணிவிடை காரணமா இருக்கின்றேன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறேன். அவர் பணிவிடை செய்கிறவர். இன்னொரு வசனத்தை பார்க்க, 26 கூட பார்க்கணும் வாசி, 22:26 பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் காணப்பட வேண்டும். தேவாலயத்துக்கு அடுத்த பணிக்கு திறமை, நாம் தலைவன் அடுத்த பணிவிடைக்காரனாக காணப்பட வேண்டும். இன்னொரு வசனத்துல பார்க்கும் பொழுது யாத்திரா 33:14 வாசிங்க, யாத்திரா 33:14
பணிவிடைக்காரனாக இருந்தான். அவன் பெரிய லீடர் ஆறுதல் முன்னதாக மோசைக்கு பணிவிடைக்காரனா இருந்தான். அவன் பெரிய தலைவனாக இருக்க விரும்புகிறோம் என்று சொன்னால் பெரிய ஆளா இருக்கணும் சொன்னா சிறியவனா இருக்கணும். நான் பணிவிடைக்காரனா காணப்பட வேண்டும். பணிவிடை தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடைக்காரனுக்கு தகுதியாக எபிரேயர்ல 1:14 கூட பாருங்க வாசிங்க. நான் முடிச்சத எபிரேயர் 1:14 எல்லாருமே பணிவிடை ஆவிகள். நம்ம பணி செய்ய நமக்கு ஒவ்வொரு ஒரு தேவத்தூர்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவங்க பெரிய ஆள் இல்லை நம்மளை விட. ஆண்டவர் சொல்லுகின்றார் அவர் பணிவிடை ஆவிகள் என்று சொல்லுகின்றார். ஆக இங்கே எத்தரவை பொறுத்து இங்கே மோசனுடைய மாமனார் 3 காரியத்தை அவர் சொல்லுகின்றார். திறமை உள்ள மனுஷர் யார் என்று சொன்னால் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசை வெறுப்புள்ள இருக்க வேண்டும். திறமை உள்ள மனிதரை தெரிந்து கொண்டு எப்படிப்பட்ட காரணியில் திறமை காணப்பட வேண்டும். கைகளிலே திறமை காணப்பட வேண்டும். இரண்டாவது விசாரிக்கிறது திறமை காணப்படும். கடைசியாக தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு திறமை காணப்படும். எல்லாரும் வந்து இந்த பணிவிடை செய்ய முடியாது. பணிவிடை காரணம் அவன் தாழ்த்த வேண்டும். தலைவர் என்று சொன்னால் பெரியவர் என்று சொன்னால் நம்ம நாமே நாம் தாழ்த்தியதாக காணப்படும். அவர்கள் தான் பணிவிடைக்கு திறமை உள்ளவர்களாக என்று சொல்லி நாம் அந்த வசனத்தை பார்க்கிறோம். அதுதான் அந்த வசனங்களையும் அவரை ஆசீர்வதிப்பார்கள். சமாதானமும் நம்மளோடு மென்று மென்றும் சதா காலம் காப்பதாக. ஆமென்.